அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். இங்கே குமாரபாளையம் வந்திருக்கோம். லூயிஸ் இருக்கார். நம்மளோட சைட்டில் இன்றைக்கி வந்து காமன் வால் பீம் காங்கிட்டு போகிறோம். காமன் வாலோடைய பிளிந்து பீம் காங்கிட்டு போகிறோம். இந்த காங்கிட்டு போடும்போது என்னென்ன விஷயம் கவனிக்கணும், இதில் ஃபாலோ பண்ண வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய தகவல் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுடைய சைட்டில் பார்த்திங்கன்னா இப்போ பிளிந்து பீம்க்கான கம்பி அனைத்தும் கட்டி ரெடியாக இருக்குது. அது செக்கிங் வீடியோ ஒன்று பண்ண போகிறோம் தனியாக. இன்றைக்கி என்ன வேலை பார்க்குறோம்னா, காமௌண்ட் வால், காமௌண்ட் வாலுக்கான பீம் ரெடியாகி சைடு வச்சுருக்கு. சைடு செக் பண்ணிவிட்டு காங்கிரீட் போட போகிறோம். இப்படி சைடு செக் பண்ணோம்னா, இது வந்து மெஷர்மெண்ட் தான், பக்கத்து இடம் இருக்குது. இந்த காலி மனையுடைய இடத்த வந்து நம்ம உரங்களும் உள்ளே அடக்கி வச்சுருக்கோம். மார்க்கிங் வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும், உரங்களும் உள்ளே தள்ளி வச்சுருப்போம். எதனால் அப்படின்னா, 30 அடிங்கிறது கிளியரு, உரங்களும் உள்ளடக்கி வச்சுருக்கோம். ஏன்னா பூச்சி கணம்லாம் இருக்குன்ட்டு. 30 காட்டுங்க மிஸ்ரே, 30-1 காட்டுங்க. கொஞ்சம் எப்படி வாங்க, அவருக்கு மட்டும் அங்கே கரெக்டாக அழுத்தி பிடிப்பா. அந்த முட்டு 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 முடிச்சிட்டியா? சார் கரெக்டாக இருக்கு சார். 31. ஓகே, அந்த பக்கம் 31 கட்டுங்க. இந்த இதை காட்டிட்டு போயிருங்க. ஒரடி கட்டு போயிருங்க. உங்கள் கேப்பு நம்மளது 3/4 சேர்த்து 1 அடி. ஓகே, 1 அடி. அப்படி இங்கேருந்து பிடிச்சி அந்த 62.5 காட்டின, அந்த 30 காட்டிட்டு 62.6, அதான் 62.5 கரெக்டாக இருக்கா? ஓகே. உங்களுக்கு கூட யார் சொன்ன பையனா? பையன் பொடி பொடியை பார்த்தேன், அவன் பார்த்துட்டு தான் ஆ பிடிங்க பிடிச்சிக்கணே. ஒரு நூல் பெரிய பேர் சார், கரெக்டாக இருக்கா? நீங்கள் டைட்டாக பிடிங்க, நூலை டேப்பு டைட் பண்ணுங்க. 62.6. ஓகே சரி, அங்கேருந்து அந்த 80 அதை காட்டிடுங்க. அதை காட்டிட்டு அந்த மூலையில் போய் அந்த 1 அடி காட்டிட்டீங்கன்னா லைன் பார்த்து விட்ருவேன். 80-9. இந்த கம்பிக்கு நேர் பிடிங்க, இந்த கம்பிக்கு நேர் வாங்க. ஓகே, 89. அப்படியே அந்த பக்கம் போய் அந்த 1-1 காய்ச்சிருங்க. அந்த மேற்கு வந்து செக் பண்ணிட்டு வந்துடுவோம். கீழே இருக்குங்க கையா? ஆ ஓகே சரி. அளவு பார்த்தாச்சு. இந்த நூலுக்காக வந்து நம்மளுக்கு செட்டர் இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணணும். கட்டுக்கம்பிக்கு அடுத்த முட்டு இருக்குல்ல, அதை லூஸ் பண்ணுங்க. கட்டுக்கம்பிக்கு அடுத்த முட்டு, கட்டுக்கம்பி மேலே இருக்கிறதுக்கும் அடுத்த முட்டு, அதுக்கும் அடுத்த முட்டு, அதை லூஸ் பண்ணுங்களே சார். மேக்கையா மேக்கையா இல்லைங்க. ஆ அப்படிதான், அதான் போதும். இல்லை கரெக்டாக இருக்கு. போங்க அடுத்து, போங்க நான் சொல்கிறேன், அடுத்த காலத்தில் போங்க. அந்த காலத்துக்கு ஆ அதே தான், அது அது இது அது அது கொஞ்சம் அழுத்துங்க, அது அழுத்துங்க. அடுத்த அடுத்த கையை அடுத்த கையை அது அது அமுத்துங்க, உள்ள அமுத்துங்க. நூலாட்டாம நூலாட்டாம ஷட்டர் பிண்டு அடுத்து அடுத்து. ஆ ஓகே, ஆ ஓகே விட்டுருங்க. ஆ அடுத்து அடுத்தது அமுத்துங்க, அடுத்த ஷட்டரையும் அமுத்துங்க. அந்த ஜாயிண்ட்டு, இந்த ஷட்டருக்காகவே அந்த ஜாயிண்ட் அமுத்துங்க. அது அழுத்துங்க, ஜாயிண்ட் அழுத்துங்க. ஆ அது அமுத்துங்க. இது ஓகேங்க, அதில் ஒரு முட்டு போடுங்க. அந்த கையா அதுக்கு காலமதி கொஞ்சம் அழுத்துங்க. ஓ காலமதி வச்சிருந்தா அதை அழுத்து கொஞ்சம். அந்த சீட்டே போகணும். ஆமா அழுத்து, கம்பி கொடுத்துங்க. கம்பி கழிச்சுடு. நோ கம்பி கழிச்சுடுண்ணா, கம்பி மட்டும் கொடுத்து அழுத்து. எங்கண்ணா போகுது? இங்கே வெளில இருந்து முட்டு வைங்க, கரெக்டாக இருக்கு. கரெக்டாக இருக்கு, வெளில இருந்து சப்போர்ட் வைங்க. வெளில போயிட போகுது காயின் போடுறப்ப. அது வேணாம், அது வேணாண்ணா, முட்டு மட்டும் கொடுங்கண்ணா. அது வேணாங்க, நான் சொல்கிறத கேளுங்க. அமுத்துங்க,
கால் வச்சிருக்கடத்த உள்ள அமுத்துங்க. ஆ ரொம்ப போயிடுச்சு, கால் வச்ச இடம் கொஞ்சம் வெளில வரணும். ஆ கவர் பிளாக் வைங்க. வைங்க வைங்க பார்க்குறேன், நூலை விடுங்க. நூலை விடு. ஆ ஓகே. அந்த இடம் அமுத்துங்க, அமுத்துங்க. அந்த சீட்டே அமுத்தணும். இந்தாண்ட சீட்டு. ஆ ஆ அது கொஞ்சம் எல்லோ டிஷர்ட்டு. இப்போ சீட்டு பெண்டுங்க, சென்ட்ரு சென்ட்ரு பெண்டு, அது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சீட்டு இந்த கையும் இந்தாண்ட கையும் போகணும். உள்ள இந்தாண்ட கைய இன்னும் இன்னும். ஆ அந்த இடத்துல அமுத்துங்க. உள்ள நூல் ஆடுது இருக்கு பார்க்குறேன். கரெக்டாக இருக்கு, கரெக்டாக இருக்கு. ஆ ஓகே, அங்கே வந்துடுறேன். இப்போ எது வரைக்கும் பார்த்து கொடுத்தேன் சார்? எதுவும் பார்த்துருக்கீங்க? அதுக்கு வந்தாண்ட பார்க்கணுமா? பாருங்க அந்த கை உள்ளே போகணுங்க. அந்த சீட்டு. ஆ அதான். ஆ போதும், கரெக்டாக இருக்கு. அப்படியே அந்த சீட்டு அந்த கைக்கு போங்க. அந்த இடத்த டைட் பண்ணுங்கள். இன்னும் மூணு, இன்னும் கொஞ்சம் மூணு. இந்த சென்டர் ஒரு முறுக்கு முறுக்குங்க. அந்த மாதிரி சென்டர். ஆ அந்த இடத்த முறுக்கு. முறுக்கு முறுக்கு முறுக்கு. ஆ ஓகே. அந்த கை இன்னும் கொஞ்சம் வரணும். உள்ள அந்த இடம். ஆமாம், இன்னும் கொஞ்சம் மூணு உள்ள போகணும். போகல. இந்த கம்பி சென்டராக ஒரு கம்பி இருக்குல்ல, அதை எடுத்துவிடுங்க. அதை எடுங்க. ஆ விடுங்க. அங்கே தான் கரெக்டாக இருக்கு. அந்த சீட்டு ஃபுல்லாக போகணும். முட்டு போட்டுருங்க, வெளில வந்துடும். இப்போ நிற்கும், காங்கிட்டு போடுறோடனே ப்ரெஷருக்கு வெளில அப்படி வந்துடும். முட்டு போட்டுலாம் சார். முட்டு போட்டுருங்க. இந்த கம்பி இடிக்கும்னு நினைக்கிறேன் நூலை. இல்லை இல்லை இடிக்கலைல்ல. ஆ ஓகே, இடிக்கல. ஆ எந்த சீட்டு? அதான் உள்ளே போகணும். பிரிச்சுட்டு இருக்கிறதானே இந்த கை. ஓகே தான், அந்த கை மட்டும் அந்த டைட் பண்ணுறாருல, இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும். அது பண்ணட்டும். இன்னும் போகணும். இந்த கையும் கொஞ்சம் டைட் பண்ணுங்கள். அதையும் கொஞ்சம் ரைட் பண்ணுங்க. நூல் ஆட்டாதீங்கப்பா. ஓகே தான். இந்த கை கொஞ்சம் ரைட் பண்ணுங்க. இங்கே வாங்க, இந்த மூலையில் கொஞ்சம் ரைட் பண்ணுங்க. அதான் லேசா ட்ரைட் பண்ணுங்க. அந்த இது கட்ட கட்ட ட்ரைட் பண்ணுங்க. அதான் உரம்பு போகணும். வரம் மூணு சென்டர் மூணு. இப்போ இருக்கிறது ஓகே தான். ஊக்கு டைட் பண்ணி விட்ருங்க. நீங்கள் அமுத்துனது சரியாக போயிடுச்சு. அதை அவுத்து விடுங்க. அவுத்து விட்டு டைட் பண்ணுங்க. சின்ன ஜாயிண்ட் இருந்ததுன்னா சாக்கு வச்சுக்கோங்க. இன்னும் போகணும். அப்படியே சென்டரும் போகணும், இந்த ஓரமும் வரணும். அந்த கம்பியை டைட் பண்ணி விடுங்க. எல்லா சீட்டுக்கும் பீஸ் வைப்பா. ஒரு ஒரு சீட்டுக்கு மூணு மூணு வைங்க. பண்ணுங்க.
பண்ணுங்க பண்ணுங்க, உள்ளே தான் வரணும். அதான் ஆ ஓகே, இது கொஞ்சம் ரைட் பண்ணுங்க. ஆ போதும், ஆ அமுத்துங்க, நல்லா அமுத்துங்க. சென்டர் அமுத்துங்க, அதை விடுங்க, சென்டர் வாங்க. ஆ சென்டர் அமுத்துங்க, கவர் பிளாக் வச்சு கட்டு கம்பி போடுங்க. இந்த கட்டு கம்பி முறுக்குறீங்களா, பீம் இழுத்துட்டு வருது பாருங்க, கவர் பிளாக் வச்சு விடுங்க. அமுத்துங்க, ஆ ஓகே சரியாச்சு, ஓகே ஆச்சு. கவர் பிளாக் மட்டும் வச்சுட்டு முட்டு வச்சு விடுங்க. முட்டு வந்து எல்லா சைட்டுக்கும் வைக்கணும், காயின்ட்டு போடுறப்ப சாஞ்சிரும். முட்டு எல்லாத்துக்கும் முட்டு வச்சுருங்க, அது உங்களுக்குலாம் பிரச்சனை கிடையாது. இந்த ஓரம் ஃபுல்லாக முட்டு வைக்கணும், ஒன்று ஒன்று பத்தாது. மண்ணு போட்டுக்கலாம் சார், இந்த பக்கம் நான் இங்கேருந்து ஒன்று வச்சிடலாம். எது ஆ லைன் ஓகே, ஆ தூக்கி மேலே கட்டுங்க இந்த லைனுக்கு. லைன் ஓகே, முட்டு எல்லா சீட்டுக்கு மூணு மூணு வைப்பா. காயின்ட் போடுற ப்ரெஷரில் வெளில வரக்கூடாது. இந்த சீட்டு இங்கே வரணும் மிஸ்திரி, இந்த கையை கல் போடுங்க, கல் போட்டு தள்ளுங்க. அதான் கல் போட்டிருக்கீங்க, அதுக்கு என்ன தள்ளுங்க, இங்கே தள்ளுங்க. ஒரு ஆள் வர்ச்சுவல் நான் ஒரு ஆள் வர்ச்சுவல் நாட்டுக்கு ஆ ஓகே வாங்க. அவர் மேஸ்திரி கைட்ட கவர் பிளாக் ஒன்று வச்சு விடுங்க. காப்பில் வச்சு கம்பியை தள்ளுங்க தக்க. அதில் கவர் பிளாக் வச்சுட்டு தள்ளுங்க, தள்ளுங்க கம்பியை. அப்புறம் அமுத்துங்க, கவர் பிளாக் வச்சுட்டு போதும். அதெல்லாம் ஓகே, இந்த இடம்லாம் ஓகே. அந்த இடத்த லேசாக அமுத்துங்க, திரும்ப இப்போ அமுத்துனீங்களா, அந்த இடத்த கொஞ்சம் அமுத்துங்க, அந்த இடத்த அமுத்துங்க. ஆ ஓகே ஓகே இருங்க, அப்புறம் பார்ப்போம். டேபிள் ரெடியாக வச்சுருங்க, இதையும் முடிச்சிடுவோம். ஆ ஓகே, இது வரைக்கும் ஓகே, நான் நிற்கிற வரைக்கும் ஓகே. வாங்க ஓகே, எல்லாம் ஓகே. ஒன்று ரெண்டு மூணு, மூணாவது காலத்தை தாண்டி ஒரு கல் இருக்கலாம், அங்கே போங்க. மூணாவது காலத்தை தாண்டி அடுத்த ஜாயிண்ட்டு, ஆ அந்த ஜாயிண்ட்டு, அந்த ஜாயிண்ட்டு உள்ளே வரணும். ஆ உள்ளே வரணும், ஆ சீட்டே அப்படியே உள்ளே போகணும். ஆ ஓகே, இந்த கை ஓகே, அந்த சென்ட்ரு காலத்துக்கிட்ட அந்த ஓரம், ஆ அந்த ஓரத்தை தள்ளுங்க ஃபஸ்ட்டு. ஓகே அடுத்து வைங்க வைங்க. இந்த மாதிரி ராடு வந்து காலத்து ரோடைய ராடோட பீம் ராடை இழுத்து வச்சு கட்டணும், கட்டிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி கட்டணும், காலத்தில் ரிங்ஸு மாட்டணும்,
ஸ்ப்ரிங்ஸ் மாட்டணும், லெவலுக்காக வந்து லெவலுக்கு வரணும். எங்கே நூல் அவுத்துட்டீங்க கட்டிக்கிறீங்களா? ம், ஓகே. ம், கவர் பிளாக் வைக்கணும், கவர் பிளாக் சைடு வச்சுட்டே வந்துடுங்க கையோட. ஆ, பரவாயில்ல. ஒரு ஜல்லி வேணாண்ணா, செங்கல் இல்லையாண்ணா, நீ அதை இல்லை, அவர் அந்த கல் வச்சு விட்டு. ஆ, அந்த இடம் தான் வைங்க. இல்லை இல்லை, சரிங்க 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 சரி. ஒரே நூல், ஒரே நூல், ஒரே நூல். ஆ, போதும் போதும் போதும், அவ்வளோதான். சரி, இது மட்டும் சரியா போச்சு. ஓகே, இது மட்டும் தான் இருக்குது. சரி, இது இருக்கட்டும். இதுக்கு நூல் தூய, ஓ, இது லைன் பத்து ரூபா. வாங்க வாங்க, அந்த கல்லுகிட்ட மட்டும் அமுத்துங்க. இந்த கல்லுகிட்டது, இந்த கல், இந்த கல், அதை மட்டும் கொஞ்சம். இது ஓகே, அந்தன கல், அந்தன சீட்டு, அந்த சீட்டு தான் லேசாக தெரியுது. அதை மட்டும், அந்த இடம் தான். ஆ, ஆ, ஓகே ஓகேண்ணா, ஓகே. ஆ, ஸ்டார்ட் பண்ணலாம். முடிஞ்சு, லைன் பார்த்தாச்சு, மீதி எல்லாம் முடிஞ்சான்னு பார்த்தீங்க. ஒரு நிமிஷம், கவர் பிளாக் வச்சாச்சா, கட்டியாச்சா, செக் பண்ணிக்கிட்டு அவங்கள கூப்பிடுங்க. சீட்டு வந்து பிளிந்து பீம், நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். கல் வைக்கணும், கேஜ் சுருங்காமல் இருக்கிறது கல் வைக்கணும். கட்டுக்கம்பி போட்டு ஆணி போட்டு முறுக்கணும், விரிச்சிக்காமல் இருக்கிறதுக்காக செய்யணும். லெவலுக்கு வந்து இந்த நூல் கட்டுறாங்க, இதுலேருந்து ரிவர்ஸில் இறக்கி ஒரே மட்டத்துக்காக காயின்ட்டு நிறுவிட்டு வரணும். கவர் பிளாக் சரி பாருங்க, இந்த கட்டுக்கம்பியில் ஆணி போட்டு முறுக்க சொல்லுங்கள். லூயிஸு, சென்டரில் பாருங்கள், அதெல்லாம் முறுக்க சொல்லுங்கள். எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு காயின்ட்டுக்காரங்களை கூப்பிடுங்க. நீங்கள் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு எனக்கு ஓகே சொல்லுங்கள், நான் ஒரு தடவை பார்த்துக்குறேன். எனக்கு இங்கேருந்து அங்கேருந்து ஆரம்பிங்க, அப்படியே எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வாங்க. காங்கிரீட் போட ஆரம்பித்தாச்சு, M20 கிரேடு, 1:1:3 ரேஷியோ. நாங்கள் வந்து போகிறது 1:2:3 போடுறோம். எதனாலனா மணலில் இருக்கிற ஈரப்பதத்துக்காக, மணல் எப்போவுமே எம்சண்ட் இறக்குனாலுமே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்க தான் செய்யும். அந்த ஈரப்பதத்துக்காக பார்த்திங்கன்னா பல்கிங் இருக்கும், பல்கிங்காக வந்து ஒரு 25-30% நம்ம வந்து மணலை சேர்த்து எடுத்துக்கலாம். அதனால் வந்து 1.5 பங்குங்கிறத 2 பங்கு எடுத்துக்கிறோம். இந்த நூலிலிருந்து மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். எங்கள் கம்பி, அந்த கம்பி எடுங்க, அந்த கம்பி எடுங்க. ஆ, இங்கே வச்சு கட்டுங்க. ஆ, அப்படி அந்த மார்க்காக வச்சா காங்கிரீட்டில் வந்து டச் ஆகணும். இந்த கம்பியை வச்சு வச்சு தான் கேஜி ரோடு மாதிரி இந்த கம்பியோடைய பாட்டம் லெவலுக்கு காங்கிரீட்டை நிறையிட்டு வரணும். கம்ப்ளீட்டாக இந்த நூல் கட்டி கொடுத்தாச்சு, ஒரே லெவலில் கிடைக்கும். அதனால் டியூப் லெவலுக்கு நூல் கட்டியிருக்கோம், அந்த நூல்லேருந்து ஒரே லெவலில் வந்து கம்பியில் மார்க் பண்ணி கொடுத்தாச்சு. அப்போ வந்து டாப் லெவல், காங்கிரீட்டோடைய டாப் லெவல் லெவலாக கிடைக்கும் நம்மளுக்கு, கூட குறைச்ச வரதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும்.
இப்போ இந்த பக்கம் வெஸ்ட்டு சைடு, அடுத்த வீட்டுடைய காம்பவுண்ட் இருக்குது. இருந்தாலுமே இந்த சைடு நம்ம வந்து காம்பவுண்ட் நம்மளுக்கு சொந்தமாக போட்டுக்கிறோம். என்ன அப்படின்னா, வாஸ்துப்படி பார்த்திங்கன்னா மேற்கு பக்கமும் தெற்கு பக்கமும் வந்து காம்பவுண்ட் கண்டிப்பாக நம்ம போடணும். அந்த காம்பவுண்ட் இருந்தாலுமே நம்மளுடைய இடத்துல நம்மளுடைய காம்பவுண்ட் கண்டிப்பாக நம்ம பண்ணணும். அது சரி, அவங்க ரெண்டாவது வந்து செப்பரேட்டாக நம்ம பெயிண்டிங்லாம் பண்ணுவோம், அந்த இதுக்கும் நம்ம காம்பவுண்ட் தனியாக இருந்தால் நமக்கு நல்லது அப்படிங்கிறதால தனியாகவே பண்ணிக்கிறோம். ஒரு சைடு மட்டும்தான் சைடு வச்சுக்கிறோம். அதனால் நம்ம கொஞ்சம் நம்ம பவுண்டரியிலேருந்து அவங்க ஒரு லூஸ் வச்சுருப்பாங்க தெரியல, அந்த கேப் இருந்தாங்கன்னா ஃபுல் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். ஆக்சுவலாக காலம் நிறுத்திருக்கிறது நம்மளுடைய கடத்தில் தான் நிறுத்திருக்கோம். 3 இன்ச்சு லூஸ் இருக்கும், அதை கனெக்ட் பண்ணி அந்த 3 இன்ச்சு கேப் விட்டு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது கவர் அதிகமாக இருக்குது பாருங்கள் லூயிஸ், கவர் அதிகமாக தெரியுது. மணல்ல ஈரப்பதம் பாருங்க நாளா. காயின்ட்டு போட்டாச்சு, காயின்ட்டு போட்டது கொஞ்சம் செட்டாக விட்டு கூட்டி விடணும் மேலே. அது மாதிரி காலத்தில் சேர்க்கைக்கு ஜல்லி குத்தி வைக்கணும், அதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே கையோட பில்டிங் காம்பவுண்ட் வாலு எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கிறோம். பில்டிங்க்கு வந்து கம்பியெலாம் கட்டி ரெடியாக இருக்குது. இது செக்கிங் இன்றைக்கி தான் கொடுக்க போகிறோம். செக்கிங் கொடுத்துட்டு அடுத்து ஒன்று இதுக்கும் சைடு வச்சு ரெடி பண்ண போகிறோம். ரோடுக்காக வந்து அந்த பக்கம் வந்து கல் அடிக்கி மண் கொட்டியிருக்கோம் பாருங்கள். அந்த பக்கம் காமிக்க மாட்டேன். ரோட்டுக்கு மண்ணெல்லாம் கொட்டியாச்சு, முன்னாடி ஃப்ரெண்டில் ஃபுல்லாகவே மண் கொட்டியாச்சு. அதுல ஒரு
பேப்பர் பேப்பர் இந்த ரிங்ஸ்ல இருந்து ரிங்ஸ்ல இருந்து பேப்பர் இது மேல இது கீழ அவ்வளவுதான். பீம் காங்கிரீட் வந்து நம்ம இதோட நிறுத்துறோம். இந்த வாங்க, இந்த மாதிரி நிறுத்துற இடத்துல வந்து எப்படின்னா காங்கிரீட் வந்து டேப்பராக நிறுத்தணும். தள்ளி காலத்து குத்துறீங்களா? அப்போ குத்தி விடுங்க. ஓகே ஆ ஓகே போதும் 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 போதும்பா போதும் போதும்பா போதும்பா. ஒரு பிட்டு தான் இருக்கு காங்கிட்டு முடிய போகுது. எப்பவுமே நம்ம ஒரு கிரேட் பீம் பிளிந்து பீம் காங்கிட்டு போடுறோம் அப்படின்னா பக்காவாக வந்து நம்ம ஒன்றரை ஜல்லி போட்டு அதுக்கு மேலே வந்து குத்துக்களை குத்தி அதுக்கு மேலே தான் கம்பி கட்ட சொல்கிறோம். கம்பி விலையும் ப்ராப்பராக இருக்கணும். எள் அடிக்கிறது கிங்கடிக்கிறது எல்லாமே சரி பண்ணி நீட்டாக அதை எடுத்துகிட்டு வரணும். அது மாதிரி கல்லுக்காக கரெக்டாக பாட்டத்துக்காக சீட்டு அணைச்சி அதை வந்து நூல் கட்டி மேலுக்கு லைன் பார்த்து கேஜிக்கு செங்கல் வச்சு கட்டுக்கம்பி கட்டி அதுக்காக ப்ராப்பராக செய்யணும். காயின் ரேஷியோவும் ப்ராப்பராக இருக்கணும். வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ ப்ராப்பராக இருக்கணும். நல்லா பேக்கிங் ப்ராப்பராக வாட்டர் வைப்ரேட்டர் போட்டு பக்காவாக வைப்ரேட்டர் போட்டு பேக்கிங் பண்ணணும். ஜல்லி குத்தி விடணும். காஞ்சதுக்கப்புறம் கூட்டி விடணும். காயின்ட்டு வந்து நம்ம கன்னியூவாக முடிக்கல. இப்போ இதெல்லாம் இதில் இதுக்கப்புறம் கன்னியூ இருக்குங்கிறப்ப டேப்பராக காயின்ட்டை நிறுத்தணும். ஸ்ட்ரைட்டாக நிறுத்தாமல் டேப்பராக காயின்ட்டை நிறுத்தணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இது மட்டும்தான் இருக்குது. அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிட்டு நம்ம பீம் செக்கிங் எடுத்து போயிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்குங்க. அடுத்ததாக வந்து பிளிந்து பீம் செக்கிங் பண்ண போகிறோம். அந்த வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள். இந்த சைட்லேருந்து தொடர்ந்து நிறைய வீடியோ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.